ओम नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णु प्रसोदयात् அஸ்டூர் சிவன் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் 2022 ஆண்டின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் பங்குனி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் ராகு விருச்சகத்தில் கேது மகரத்தில் செவ்வாய் சுக்கிரன் சனி கும்பத்தில் புதன் மற்றும் குரு மீன ராசியில் சூரியன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன மங்களங்கள் நிறைந்த மாதம் என்று பங்குனி மாதத்தை போற்றுவார்கள் புராணத்தில் குறிப்பிட்டிருக்கும் சகல மங்கள காரியங்களும் பங்குனி மாதத்தில் தான் பெரும்பாலும் அரங்கேற்றப்படுகின்றன மலைமகள் உமையவளை சிவபெருமான் மனம் புரிந்த மாதம் பங்குனி மாதம் என்கிறது புராணம் இந்த மாதத்தில் நாம் செய்கிற சின்ன சின்ன தானங்கள் கூட மிகுந்த பலன்களை தரும் என்று 1000 பசுக்களை தானம் செய்கிற புண்ணியத்தை தருகிற மாதம் இது என்று கூறுகின்றன தெய்வ திருமணங்கள் பலவும் நடந்தறிய மாதம் பங்குனி மாதம் பார்வதி பரமேஸ்வரன் ஆண்டாள் ஸ்ரீரங்கநாதர் தெய்வானை முருகன் என தெய்வ திருமணங்கள் அனைத்தும் பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர நாளில் நடந்ததாக புராணங்கள் கூறுகின்றன கார்த்திகை மாதத்தை போலவே அம்மையப்பனின் இணைவாக இந்த மாதமும் சிறப்பு பெறுவதால் சைவ வைணவ பேதமின்றி அனைத்து ஆலயங்களிலும் தெய்வ திருமணங்கள் இந்த மாதத்தில் நடைபெறுகின்றன பங்குனி மாதத்தில் முறையே நாம் தெய்வ வழிபாடுகளை செய்து வந்தால் தடைகள் எல்லாம் நீங்கும் வெற்றி தேடி வரும் என்பது ஐதீகம் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திர நாள் ரொம்பவே விசேஷமானது இந்த நாளில் முருக பெருமானை விரதம் இருந்து தரிசிப்பார்கள் பக்தர்கள் அதே போல் காவடி எடுத்தும் பால் குடம் ஏந்தியும் எண்ணற்ற பக்தர்கள் வழிபடுவார்கள் பங்குனி மாத உத்திர நட்சத்திர நாளில் விரதம் இருந்து முருக கடவுளை தரிசித்தால் விரைவில் திருமண பாக்கியம் கைகூடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இந்த பங்குனி மாதத்தில் 6 கிரகங்கள் பெயர்ச்சியாகின்றன பங்குனி 3 புதன் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் பங்குனி 7 ராகு மேஷ ராசிக்கு கேது துலாம் ராசிக்கும் பெயர்ச்சியாகிறார் பங்குனி 17 சுக்கிரன் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார் பங்குனி 20 புதன் மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் பங்குனி 28 செவ்வாய் கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் பங்குனி 30 குரு பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே பங்குனி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கலாம் பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் வருமானம் திருப்தி தரும் பங்குனி 3 தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார் வலிமை இழக்கும் புதனால் உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகம் வந்து சேரும் காரணம் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கேற்ப உத்தியோகத்தில் உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும் உள்ளம் மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறும் பங்குனி 7 தேதி மேஷ ராசியான உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வருகிறார் சப்தம ஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்க போகிறார் எனவே குடும்ப பிரச்சனைகள் அதிகரிக்கும் அருகில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதி காண இயலும் பயணங்கள் அதிகரிக்கும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைப்பது அரிது வாழ்க்கை துணையின் உடல்நலத்திற்காக செலவிடும் சூழ்நிலை உண்டு பழைய வேலைக்கே செல்லலாமா என்ற சிந்தனை தோன்றும் யோசித்து செயல்பட வேண்டிய நேரம் இது உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானம் மற்றும் எதிரிகள் ஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்குவார் புதன் இவர் பங்குனி 22 தேதி முதல் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்க போகிறார் எனவே செலவிற்கேற்ற வரவு வந்து சேரும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது இந்த காலகட்டத்தில் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கைவிடாதீர்கள் ஜீரண தொல்லை ஏற்படும் மாற்று இனத்தவர்கள் மூலம் ஒரு சில காரியங்கள் முடிவடையலாம் பங்குனி 23 தேதி கும்ப ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் இதுவரை உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலும் சனியோடு சேர்ந்து சஞ்சரித்ததால் உத்தியோகத்தில் ஒரு சில போராட்டங்களை சந்திப்பீர்கள் அந்த நிலை இப்போது மாறும் எதிர்பார்த்த மாறுதல்கள் கிடைக்கும் வெளிநாட்டில் இருந்து அழைப்புகள் வரலாம் அதே நேரம் செவ்வாய் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாக இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்த இயலுமா என்பது சந்தேகம்தான் மேஷ ராசி அன்பர்களே குடும்ப உறவுகளை பற்றி பார்க்கலாம் குரு பகவான் தொடர்ந்து அனுகூல நிலையில் சஞ்சரிப்பதால் பண தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பில்லை குடும்ப சூழ்நிலை திருப்திகரமாக இருக்கும் திருமண முயற்சிகளை மேற்கொள்வதற்கு ஏற்ற மாதம் இது ஜென்ம ராசி ராகு நன்மை தராது ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் அவசியம் வெளியூர் பயணங்களிலும் பிறருடன் பழகுவதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செவ்வாய் கிரகத்தின் ராசியான மேச்சத்தில் ராகு அமர்வதால் உஷ்ண சம்பந்தமான பிணிகள் உபாதைகள் ஏற்படும் என சரகர் சம்ஹிதை என்ற நூல் கூறுகிறது பப்பாளி பழம் அன்னாசி பழம் போன்ற உஷ்ணத்தை ஊக்குவிக்கும் கனிகளை தவிர்ப்பது உதவும் என மருத்துவ ஜோதிட கிரகங்கள் கூறுகிறது குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் நீடிக்கும் அதனால் கவலை தொடரும் உணவு விஷயங்களில்
கவனத்துடனும் விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம். மேஷ ராசி அன்பர்களே, உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம். பத்தில் சனி பதவிக்கு ஹானி என்ற பண்டைய மூதுரையே உள்ளது. அதாவது ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி அமர்ந்ததால் வேலைக்கு ஆபத்து என்பது பொருள். இது துலாம், மகரம் மற்றும் கும்பம் ஆகிய மூன்று ராசிகளுக்கு பொருந்தாது. மகரம் சனி பகவானின் ஆட்சி வீடு மட்டுமல்ல, அது மேஷ ராசியினருக்கு ஜீவன தொழில் ஸ்தானமும் ஆகும். சிறந்த முன்னேற்றத்தை அள்ளி தருபவர் சனி. இருப்பினும் வேலை வாங்குவதில் சனி சற்று கடுமையானவர்தான். ஆதலால் மனதில் அலுப்பும் சலிப்பும் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அலுவலகத்தில் சிறு பிரச்சனை ஒன்று மூன்றாம் வாரத்தில் ஏற்படலாம். நிதானத்தை இழந்துவிட வேண்டாம். மேஷராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம். போட்டிகளும் பொறாமைகளும் இருந்தாலும் அவை அனைத்தையும் முறியெடுத்து நல்ல லாபம் கிடைக்கும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடும். வியாபாரம் சம்பந்தமான வெளியூர் பயணங்களின் போது பணம் பொருட்கள் ஆகியவற்றை இழக்க நேரிடும். கவனமாக இருங்கள். ரூண ரோக மற்றும் ஆயுள் ஸ்தானங்களுக்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைப்பது தக்க தருணங்களில் துணை நிற்கும். கொடுக்கல் வாங்கல்களில் பிரச்சனை ஏதும் இராது. கூட்டாளிகள் ஒத்துழைப்பார்கள். ஏற்றுமதி துறையினருக்கு கொரோனா காரணமாக மூடியிருந்த வெளிநாட்டு சந்தைகளின் கதவுகள் திறந்து புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். சூரியன் அனுகூலமாக இருப்பதால் அரசாங்க ஆதரவு கிடைக்கும். புதிய முயற்சிகளில் முதலீடு செய்ய கிரக நிலைகள் ஆதரவாக உள்ளன. மேஷராசி அன்பர்களே, மாணவ மாணவர்களை பற்றி பார்க்கலாம். கல்வித்துறைக்கு நாயகனாகிய புதன் சுபபலம் பெற்று திகழ்வதால் சென்ற மாதம் கல்வியில் ஏற்பட்ட முன்னேற்றம் இம்மாதம் நீடிக்கிறது. ஆசிரியர்களின் ஆசையும் வழிகாட்டுதலும் உங்கள் கல்வி அபிவிருத்திக்கு பக்கபலமாக விளங்கும். உயர்கல்விக்கு உதவிகள் எளிதில் கிடைக்கும். நினைவாற்றல் கூடும். நேர்முக தேர்வுகளில் உடனுக்குடன் மிக சரியான பதிலளித்து வெற்றி பெற பலம் பெற்றுள்ள வாக்குஸ்தானம் உதவுகிறது. மேஷராசி அன்பர்களே, விவசாய துறையினரை பற்றி பார்க்கலாம். செவ்வாயின் நிலையினால் சென்ற மாதம் ஏற்பட்ட நன்மைகள் குறையும். சந்தை நிலவரத்தில் திடீரென்று ஏற்பட்ட மாறுதலினால் விற்பனையும் லாபமும் சிறிது பாதிக்கப்படும். அண்டை நிலத்தோடு பகை ஏற்படும். பழைய கடன்கள் தொல்லை தரும். மேஷராசி அன்பர்களே, பெண்களுக்கான பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். புதிய முயற்சிகள் கைகூடுவதில் தாமதம் உருவாகும். கணவன் மனைவிக்குள் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி குறையலாம். வளைந்து கொடுத்து செல்வது நல்லது. கும்ப செவ்வாயின் சஞ்சார காலத்தில் இடம் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். மேல் அதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பார்கள். மேஷராசி அன்பர்களே, பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம். இம்மாத தொடக்கத்தில் செவ்வாய் உச்சம் பெறுவதால் அபிராமி அம்மன் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. ஒருமுறை திருநாகேஸ்வரம் சென்று 9 அகல்களில் எல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து தரிசித்து விட்டு வருவது மிக சிறந்த பரிகாரமாகும். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கான அனுகூல தினங்கள் என்னவென்று பார்க்கலாம். பங்குனி மாதம் 4, 5, 6, 7 மற்றும் 11, 12, 13, 14, 15, 16 20, 21, 22, 23, 27 மற்றும் 28. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.